பாஜக தனி பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சியை அமைக்க இருக்கிறது. இந்நிலையில் கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளால் தற்போது பாஜக நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகியோர் முக்கிய இலாக்காக்களுக்கு குறிவைத்திருப்பதால் பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கிறது. தங்கள் ஆதரவின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்பதால் முக்கிய இலாக்காக்கள், சபாநாயகர் பதவி உள்ளிட்டவற்றை தற்போது கூட்டணி கட்சிகள் இலக்கு வைத்திருக்கின்றன. 9 கேபினெட் அமைச்சர்கள், 2 இணை அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசம் கட்சிக்கு வழங்க சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியிருக்கிறார். 3 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை ஐக்கிய ஜனதா தளத்திற்கு ஒதுக்க நிதிஷ்குமாரும் கேட்டிருக்கிறார். 7 எம்பிக்களை வைத்துள்ள மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோரும் தற்போது முக்கிய இலாக்காக்களை கேட்டிருப்பதால் பாஜக அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அடுக்கடுக்கான கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளால் தற்போது பாஜக நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாகவே தெரிகிறது. கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகளை தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்க இருக்கும் நிலையில் அது தொடர்பாக என்ன முடிவெடுக்கப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். 16 எம்பிக்களை வைத்துள்ள சந்திரபாபு நாயுடு தற்போது 11 அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை கேட்பதால் பாஜக அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. 3 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவியை நிதிஷ்குமாரும் கேட்டிருக்கிறார். 7 எம்பிக்களை வைத்துள்ள மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே 3 ஒன்றிய அமைச்சர் பதவிகளை கேட்டு நெருக்கடி கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. கூட்டணி கட்சிகளின் அடுக்கடுக்கான நிபந்தனைகளால் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் ஒன்றிய அமைச்சரவையில் முக்கிய துறைகளை கேட்டு தற்போது கூட்டணி கட்சிகள் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றன. 9 கேபினெட் அமைச்சர்கள், 2 இணை அமைச்சர்கள் மேலும் சபாநாயகர் பதவி உள்ளிட்டவற்றை சந்திரபாபு நாயுடு கேட்பதாக தெரிகிறது. மேலும் 16 எம்பிக்களை வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு முக்கிய இலாக்காக்களை கேட்பதாலும், நிதிஷ்குமார் உள்ளிட்டோரும் முக்கிய இலாக்காக்களை குறிவைப்பதாலும் பாஜக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அடுக்கடுக்கான கூட்டணி கட்சிகளின் இந்த நிபந்தனைகள் ஏற்கப்படுமா என்பது தெரிய வரும். தற்போது ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்று வருகிறது. பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி ஆட்சியை அமைக்க இருக்கிறது. இந்நிலையில் ஆட்சி அமைப்பது தொடர்பான இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். மராட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர். பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாததால் நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவை பெற்றே ஆட்சி அமைக்க முடியும் என்ற நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தங்களது ஆதரவின்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்பதால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் முக்கிய இலாக்காக்களை குறிவைத்திருப்பதாக தெரிகிறது. ஒன்றிய அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை 2 கட்சிகளுமே கேட்பதால் யாருக்கு ஒதுக்குவது என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கு நிதி உள்ளிட்ட கோரிக்கைகளையும் சந்திரபாபு நாயுடு முன்வைத்திருப்பதாக தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.